அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் நீஹா ஃப்ரம் நிஹாகேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அண்ட் பாஸ்ட் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அக்காவோட பேங்கல் ஃபங்க்ஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் மாஷாலா அக்காவுக்கு ஃபைனலாக கேர்ள் பேபி பிறந்திருக்கு. இன்னைக்கு ஈவினிங் அக்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. ஸோ பேபிக்கு நாங்கள் வெல்கம் செரமனி வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் டே நாங்கள் பேபிக்கு நேமிங் செரமனி பண்ண போகிறோம். ஸோ ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் இன்வைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வ்ளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் வெல்கம் செரமனிக்காக கேக் வாங்க வந்திருக்கோம். நான் எப்போவுமே வந்து வேலூர் டார்லிங் பேக்கரியில் தான் கேக் வாங்குவேன். இங்கே கேக்கோட டிசைன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போது பேக்கரிக்குள்ளே வந்திருக்கோம், கேக் ஆர்டர் கொடுத்துட்டோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சடனாக பிளான் பண்ணுறீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கஸ்டமைஸும் அவங்க பண்ணி தருவாங்க. அண்ட் நாங்கள் கேக்கில் லிட்டில் பிரின்சஸ் அரைவ்ட் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்களும் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வீடெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் வந்து டைம் அவ்வளோவா இல்லை. ஸோ அதுக்காக ஜஸ்ட்டு நம்ம பலூன் மட்டும் ஊதி அங்கங்கே வந்து ஹாலில் போட்டு விட்டுட்டோம். ஸோ டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அக்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்ருக்காங்க. ஸோ டிஸ்டிக் கலக்கிறதுக்காக நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், சோப் வாட்டர் அண்ட் நார்மல் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தென் இதில் ரெட் சில்லி அண்ட் க்ரீன் லீஃப் போட்டு எடுத்து வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் டிஸ்டிக் கலைப்பாங்க. அண்ட் நாங்கள் பேபிக்கு வெல்கம் பண்ணிட்டோம். இப்போது கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம். அக்காவும் ரயானும் கேக் கட் பண்ணாங்க. இந்த மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே நாங்கள் நேமிங் செரமனி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சிக்கன் மக்ருனி செஞ்சோம். டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ முஸ்லீம் வீட்டில் ஃபங்க்ஷன்னாலே பிரியாணி தான் செய்வாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் இன்றைக்கு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து கம்ப்ளீட் வீடியோ வந்து பிடிக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு நான் ஒரு கிளான்ஸாக உங்களுக்கு காமிக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்பாங்க, நீ பிரியாணி சாப்பிட்றியோ, உனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் குறையலையா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் வந்து பிரியாணி எடுத்துப்பேன். ஸோ பிரியாணி லவ்வர் அப்படின்னு சொல்லலாம். யார் யார் வந்து பிரியாணி லவ்வரும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் எப்போவுமே பிரியாணி செய்யும் போது எனக்கு இந்த மாதிரி கிரேவி எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பிரியாணி சாப்பிடுவேன். பிரியாணியில் இருக்கிற மட்டன் அவ்வளோவா லைக் பண்ண மாட்டேன். ஸோ இதுலேயும் வந்து அந்த மட்டன் பீசஸும் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த கிரேவியில் பொரோட்டா சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து பிரியாணி தம்க்கு விட்டு இருக்கோம். ஸோ தம்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பிரியாணி தம் ஆகிற வரைக்கும் அம்மா கத்திரிக்காய் கிரேவி செஞ்சிட்டாங்க. எப்போவுமே வந்து பிரியாணி கூட சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் கிரேவி இருக்கணும். அப்போதான் வந்து அந்த பிரியாணி சாப்பிடும் போது ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கும். அண்ட் பிரியாணி பாருங்கள் சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த பிரியாணி என்னுடைய மாமா மாமி சேர்ந்து செஞ்சாங்க. அவங்க செய்கிற பிரியாணி வந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் சிக்கன் 65 செய்கிறதுக்காக சிக்கன் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்துருச்சு. இப்போது இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் மசாலாஸ்லாம் போட்டு சிக்கன் வந்து மேக்னேட் ஆகிறதுக்காக எடுத்து வச்சுருவோம். ஒரு 2 hours பிஃபோரே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சிக்கனில் வந்து அந்த மசாலா நல்லா ஊறி இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கிங் வேலை எல்லாமே முடிச்சிருச்சு. வீட்டுக்கு வந்த கெஸ்ட்கெல்லாம் நம்ம லன்ச் சர்வ் பண்ணியிருக்கோம். எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. தென் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பேபிக்கு நாங்கள் நேம் வைக்கலான்னு இருக்கோம். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பிரியாணி சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து கூலிங்காக கொஞ்சம் 7-up குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் வந்து பேபிக்காக இந்த 3 beds வாங்கியிருக்கோம்.
நெட்டட் பெட் எதுக்கு வாங்கணும்னா மஸ்கிட்டோ கடிக்காமல் இருக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த பிளெயின் பெட் ஈவினிங்கில் வந்து குழந்தைய போட்டு நம்ம வந்து விளையாட வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஓப்பனில் வாங்கணும். வித் பில்லோ கூட வந்துச்சு. அண்ட் இந்த பெட் வந்து நம்ம ட்ராவலிங் பண்ணுறோன்னா குழந்தைய வந்து ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்காக வாங்கியிருக்கோம். அண்ட் ஈவினிங் அம்மாவோட ஆண்டி ரைஸ் ஃப்ளோரில் லட்டு செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ தேவையான அளவு ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டாங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அண்ட் தென் மாவு எடுத்து நம்ம இட்லி செய்வோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் போட்டுட்டாங்க. போட்டதுக்கப்புறமா லைட்டாக ஃபிங்கர் வச்சு ஹோல் மாதிரி செஞ்சு விட்டுட்டாங்க. ஏன்னா அப்போது தான் கரெக்டாக குக் ஆகுமா. ஸோ இப்போ இதில் ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் ரைஸ் ஃப்ளோர் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு பெரிய பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இதில் தேங்காய் துருவி போட்டுட்டாங்க. நீங்கள் வந்து ஸ்கிப் கூட பண்ணலாம். ஃபார் டேஸ்ட்காக இவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கீ, அதுக்கப்புறமா தேவையான அளவு சுகர், இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தென் இந்த மிக்சரை எடுத்து ஒரு பெரிய பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ இது சூடாக இருக்கும் போதே வந்து லட்டு மாதிரி பிடிக்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து லட்டு மாதிரி செஞ்சிட்டு இருந்தோம். ஈவினிங் நான் எல்லாருக்காகவும் டீ செஞ்சுட்டு இருந்தேன். டீ சர்வ் பண்ணதுக்கப்புறமா நேமிங் செரமனிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் நான் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்வீட்ஸ் வச்சுட்டேன். அண்ட் தென் வந்து பேபிக்கு வாங்கின கிஃப்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ பேபிக்கு நாங்கள் ரிங் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளவர் தாலியில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் இந்த நேமிங் செரமனியில் பேபிக்கு எல்லா ஜுவல்ஸும் வந்து போட்டு விட்டாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு அக்காவோட கையில் பாக்கு, வெத்தலை, லட்டு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அண்ட் பேபிக்கு நாங்கள் ரியா தன்சில் அப்படின்னு நேம் வச்சுருக்கோம். ஸோ அம்மா வந்து இதே மாதிரி எல்லாருக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் நேமிங் செரமனி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து டெரஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து சன்செட் டைமில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெரஸில் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இந்த வ்ளாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஷால்லா அப்கமிங் வீடியோஸில் நேமிங் செரமனிக்கு வந்த எல்லா கிஃப்ட்ஸும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வ்ளாக் ஷேர் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் எங்களுக்காக துவா செய்யுங்க. ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.